ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெய்தல் விவசாயி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டெலிஷியஸான ஒரு மீன் வறுவல் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நெய்தல் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வஞ்சிர மீன் வச்சு தான் இன்றைக்கி மீன் வறுவல் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது வந்து அரை கிலோ மீன் இருக்கும். நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அது வந்து காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். அதோட கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சு நல்லா ஊற வச்சுட்டேன். அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஊற வச்சு அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டு வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதோட கூட ஹாஃப் லெமன் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு இருக்குல்ல கிறிஸ்பினஸ்க்காக 1 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அது 2 டேபிள்ஸ்பூன், மைதா 1 டேபிள்ஸ்பூன், எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், மீனுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. மீனில் எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது, ட்ரைனஸாக தான் இருக்கணும். மசாலாவில் கரெக்டான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கலருக்காக கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு. வீடியோக்காக தான் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம் மீனில். இந்த மீன் வந்து போட்டு கையால் நல்லா கிண்டுனாக்க உடஞ்சிரும். ஒரு ஒரு மீனாக எடுத்து தான் நம்ம வந்து அதில் தடவி வைக்கணும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 ஹவர் வந்து இதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அயன் தோசைக்கல் வச்சுட்டு நல்லா தோசைக்கல் ஹீட் ஆன பிறகு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கணும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு அயன் தோசைக்கல் இருக்குல்ல, அதில் வச்சிங்கன்னா நல்லா கலரும் நல்லா கிடைக்கும், அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு மீன்லாம் வறுக்கிறதுக்கு பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். இது தின் ஸ்லைஸாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நல்லாவே வெந்துருச்சு, கலர்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 கரண்டி யூஸ் பண்ணி மீன் திருப்பி போடுங்க. ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்குல்ல, அதனால் எண்ணெய் வந்து தெரிச்சிடும். அப்புறம் கிச்சன் ஃபுல்லாக வந்து ஆயில் பாத் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோம்பு உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஆனால் ஆட் பண்ணலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நம்மளுடைய வஞ்சிர மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். உண்மையிலே சாப்பிட்றதுக்கு உப்பு, காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இன்னும் காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். லிமிட்டடாக தான் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.